பாடசாலை காதல், மாணவனும் தந்தையும் எடுத்த விபரீத முடிவு. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒரு மூட்டி யூரியா உரம் இலவசம் உறுதியளித்த விவசாய அமைச்சு. இலங்கை தொடர்பில் இரண்டு நாடுகள் எடுத்த அதிரடி முடிவு. அரச ஊழியர்கள் சம்பளம் தொடர்பில் வெடிக்க உள்ள போராட்டம், கோட்டாபயவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. மீண்டும் கோட்டாபய நவம்பர் மாதம் வெளியாகும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. நாட்டில் பாடசாலை நேரத்தை மாலை 4 மணி வரை நீடிக்க வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிகரிக்கப்படும் மேலதிக நேரத்தை மாணவர்களின் விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்துரைக்கையில், குறைந்தது 2 மணித்தியாலங்களாவது பிள்ளைகள் விளையாட்டில் ஈடுபட வேண்டும். கல்வி சார்பிலும் விளையாட்டுக்காக அதிக வளத்தை ஒதுக்குமாறு கல்வி அமைச்சரிடம் கோரியுள்ளேன். தற்போது இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் நோல்களால் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். இது கவலைக்குரிய விடயமாகும். பாடத்திட்டத்தில் அனைத்தும் புகுத்தப்பட்டிருப்பினும் இது சாத்தியமாகவில்லை. கல்வி அமைச்சர் பாடத்திட்டத்தில் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளார் என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். பாடசாலை காதல் தோல்வியால் மாணவன் நேற்று தினம் தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். மகன் தற்கொலை செய்து கொள்வதை கண்ட தந்தையும் இரசாயன பதார்த்தத்தை கலந்து குடித்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். கேகாலே ரங்கல ஜபுன்வல பகுதியில் நேற்று தினம் இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டு சாதாரணதர முடிவுக்காக காத்திருந்த 17 வயது மாணவன் ஒருவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன் அவர் எழுதிய கடிதத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்த மாணவனின் தந்தை பொற்கொள்ளர். 3 பிள்ளைகளின் தந்தையான இவர் குடும்பத்தில் 2வதாக இருந்த தனது மகள் உயிரை மாய்த்ததை அடுத்து மனவேதனையில் இருந்ததுடன் பொற்கொள்ளர் பயன்படுத்தும் ரசாயன பொருளை குடித்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 53 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 மூட்டை யூரியா உரம் இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் அறுவடை காலத்தில் விவசாயத்திற்கு தேவையான யூரியா உரமானது ஒவ்வொரு விவசாயத்திற்கும் 1 மூட்டை இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த வரவீர குறிப்பிட்டுள்ளார். அகுணு கொளப்பலசவில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த திட்டத்திற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2.5 ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலங்களை கொண்ட விவசாயிகளுக்கு 1 மூட்டை வழங்கப்படவுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு, போக்குவரத்து சீரின்மை மற்றும் உணவுப் பொருள் வெளியேற்றம் காரணமாக பெரும்பாலான நாடுகள் இலங்கைக்கான தமது நாட்டு பிரஜைகளின் பயணத்திற்கான எச்சரிக்கையை விடுத்திருந்தன. இதனால் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருவது குறைந்தது உல்லாச பயணத்துறை கடுமையாக வீழ்ச்சி கண்டது. இதனால் இலங்கைக்கு பெருமளவு வருமானத்தை அள்ளித்தரும் உல்லாச பயணத்துறை கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையின் நிலைமையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் பயண எச்சரிக்கையை விடுத்திருந்த நாட்கள் அதனை நீக்கியதை அடுத்து உல்லாச பயணிகளின் வருகையில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டது. தற்போது ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளும் இலங்கைக்கான பயண ஆலோசனைகளை தளர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளன. அதன்படி இந்த நாட்டில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறை எதிர்பார்த்ததை விட முன்னதாகவே மீண்டும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் ஆசிரியர்களுக்கு போதாது. ஆகவே சம்பள பிரச்சினை தொடர்பில் மீண்டும் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லின் தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகள் தற்போது மக்களின் வரைபடம் மூலம் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வாழ்வதற்கான உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் மக்கள் ஆர்ப்பாட்டங்களை அடக்குவதன் மூலம் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியல்வாதிகள் வெற்றியடைய முடியாது. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் போராட்டங்கள் இந்த முறைமைகளை மாற்றியமைக்கும். மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் தப்பியுடைய கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் நாட்டுக்கு வந்து நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தஞ்சமடைந்திருப்பது மற்றும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு 4 குழுவினரும் தயாராகி வருகின்றோம் என தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலில் ஈடுபடுவது குறித்து இதுவரையில் எந்தவிதமான உத்தியோகபூர்வ தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் ஷாக்ர காரியவசம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள கட்சி மாநாட்டின் போது முக்கிய பல தீர்மானங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றோம். இக்காரணிகளுக்காகவும் கட்சியின் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி அடிப்படையற்றதாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியில் ஒன்றிணைந்த அரசியல் கட்சிகள் கொள்கை அடிப்படையில் செயற்படவில்லை. மாறாக தங்களின் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செயற்பட்டதால் அரசாங்கத்தை சிறந்த முறையில் முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை. ஆளும் தரப்பிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் தரப்பினர்களின் அரசியல் பின்புலத்தை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை காதல், மாணவனும் தந்தையும் எடுத்த விபரீத முடிவு. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒரு மூட்டி யூரியா உரம் இலவசம் உறுதியளித்த விவசாய அமைச்சு. இலங்கை தொடர்பில் இரண்டு நாடுகள் எடுத்த அதிரடி முடிவு. அரச ஊழியர்கள் சம்பளம் தொடர்பில் வெடிக்க உள்ள போராட்டம், கோட்டாபயவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. மீண்டும் கோட்டாபய நவம்பர் மாதம் வெளியாகும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு.